ஓம் கம் கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம், ஜெயதி ஜெயதி எம்ஏஎம், ஜெயதி ஜெயதி கேஎஸ்கே. அனைத்துலக நேயர்களுக்கு அன்பான ஜெமினி தங்கவேலின் அஸ்ட்ரோவின் அன்பான வணக்கங்கள். ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ வழங்கும் திதி வாரம் நட்சத்திர யோகங்கள். வாரம் என்றால் நாள், ஞாயிறு முதல் சனிக்கிழமை வரை. திதி என்றால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நட்சத்திரம் 27. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து சித்த யோகம், நாச யோகம், அமிர்த யோகம், சுபயோகம், நாச யோகம், இதுதான் தலைப்பு. லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்கள் நல்லாதரவுடன் ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ. ஜாதகம் சிறப்பாக பார்க்கப்படும், அப்பாயின்மெண்ட் ஒன்லி, கட்டணம் உண்டு. எனது ஃபோன் நம்பர் 96 26 33 7 556, 99 429 11 556. குருவடி சரணம், திருவடி சரணம். சரி, வார்த்தைக்கு வருவோம். கடவுளால் படைக்கப்பட்ட கிழமை, உலகிலே முதன் முதலாக சூரிய பகவானை வைத்து ஞாயிறு என்ற கிழமையை உருவாக்கியுள்ளார்கள் முன்னோர்கள். அதாவது பற்பல யோகங்களை பற்றியும் அவற்றினால் ஏற்படும் சுப சுப பலன்களை பற்றியும் சற்று விரிவாக இந்த வீடியோவில் பதிவிடுகிறேன். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து சித்த யோகம். ஞாயிற்றுக்கிழமை உத்தர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், மூல நட்சத்திரம் ஆகியன சித்த யோகத்தை கொண்டது. நடுத்தர பலன்கள், ஞாயிற்றுக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் வந்தால் மீடியமான பலன். மிருசீஷம், சதயம், சுவாதி, சித்திரை, புனர்பூஷம், பரணி, திருவாதிரை, ஆயில்யம், கிருத்திகை, அவிட்டம், பூரம், ஆணி மாதத்தில் வரக்கூடிய புரட்டாதி, இது வந்து மத்தியமான பலன். கிழமைக்கே இத்தனை பலன் சொல்லியிருக்கிறாங்கன்னா இன்னும் ஜோதிடத்தில் எத்தனை பலன் இருக்கும். அழிவுள்ளவை நாசயோகம். ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரம் வந்தால் மக நட்சத்திரம், விஷாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் ஆகும். திங்கட்கிழமைக்கு வருவோம். இரண்டாவதாக முன்னோர்கள் கண்டுபிடித்து வைத்துள்ளது திங்கட்கிழமை, மண்டே. திங்கட்கிழமை ரோகிணி நட்சத்திரம் வந்தா அமிர்த யோகம், மிருசீர்ஷ நட்சத்திரம் வந்தா அமிர்த யோகம், சுவாதி, திருவோணம், புனர்பூஷம் ஆகியன சுபமான யோகம். அமிர்த யோகம்ங்கிறது வந்து 100%, சுபயோகம்ங்கிறது வந்து ஒரு 85%. ஞாயிற்றுக்கிழமை அசுவினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், திங்கட்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அல்ல திங்கட்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், பூஷ நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், பூர நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், மூலம் ஆகியன. அன்னைக்கு திங்கட்கிழமை உத்திர நட்சத்திரம் வந்து ஆகாது, உத்திரம், விஷாகம், சித்திரை, பூராடம் ஆகியவாகும். மூணாவதாக அக்னி பகவானுடைய செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமை சித்தயோகம் வர்றது அஸ்வினி, உத்திரம், பூரட்டாதி, ரேவதி. அமிர்த யோகம் வர்றது புனர்பூஷம், பூஷம், ஆயில்யம், மகம், பூரம், மிருகசீர்ஷம், அஷ்டம், சித்திரை, சுவாதி. நல்ல வலுவான நட்சத்திரங்கள் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமைக்கு இந்த நட்சத்திரங்களில் வந்ததுன்னா நல்ல வலுவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சுபமத்தியம் நடுத்தரமானவை, கேட்டை மூலம், விஷாகம், ரோகிணி, திருவோணம், பரணி, கிருத்திகை ஆகியவனாகும். நாசயோகம், இப்போ செவ்வாய்க்கிழமைக்கு அவிட்டு நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தாலோ, சதய நட்சத்திரத்திலேயோ, பூரட்டாதி நட்சத்திரத்திலேயோ, திருவாதிர நட்சத்திரத்திலேயோ, உத்திராட நட்சத்திரத்திலேயோ, விசாக நட்சத்திரத்திலேயோ ஒரு குழந்தை பிறந்தால் நாசயோகம் என்று கூறப்படுகிறது. எந்த காரியமே செய்யக்கூடாது. அப்போ குழந்தை பிறந்தால் எப்படி இருக்கும், அந்த குடும்பம் எப்படி இருக்கும், இதெல்லாம் வேணும் ஜோதிடத்திலே. புதன்கிழமையை எடுத்துக்கொள்வோம், சித்த யோகம், அனுச நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், அதே மாதிரி வந்து ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூரட்டாதி ஆகும். அன்னைக்கு வந்தால் சித்த யோகம். அமிர்த யோகம் புதன்கிழமை, திருவாதிரை, பூஷம், புனர்பூஷம், ஆயில்யம், மகம், அஸ்தம், சித்திரை, சுவாதி,
விஷாகம், திருவோணம் ஆகியவை இந்த நட்சத்திரங்கள் யாவும் நன்மை பயக்கக்கூடியவை. சுபயோகம், புதன்கிழமை ரோகிணி சதயம் கேட்டை உத்திரட்டாதி, இவை யாவும் சுபமானவை. நாசயோகம், புதன்கிழமைக்கு அவிட்ட நட்சத்திரம் வந்தால் சொல்லவே வேண்டியதில்லை, மூல நட்சத்திரம் வந்தால் சொல்லவே வேண்டியதில்லை, பரன் நட்சத்திரம் வந்தால் சொல்லவே வேண்டியதில்லை. ரேவதி அஸ்வினி, இந்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தாலோ ஒரு காரியத்தை பண்ணாலோ அது நாசயோகம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வியாழக்கிழமை குரு பகவானுடைய கிழமை. மறைமிகு கலை நூலில் வல்லோன் வானவர்கர்சன் மந்திரியாகி நரசுரி கற்பக பொன்னாட்டின் கதிபனாகி நிரதனம் சிவிகை மண்ணில் நீடு போகத்தை நல்கும் இறைவன் குருவியாளர் மலர்பாதம் போட்டி போட்டி. வியாழக்கிழமைக்கு அமிர்த யோகம் வருது. அஸ்வினி, புனர்பூஷம், பூஷம், மகம், சுவாதி ஆகிய நட்சத்திரங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். அன்னைக்கு வந்து அந்த நட்சத்திரம் வந்ததுன்னா உங்கள் ஜாதகத்திலேயே நீங்கள் பிறந்திருந்தீங்கனாவே அது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். அதே மாதிரி வியாழக்கிழமைக்கு பரணி நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம், விஷாக நட்சத்திரம், மனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் மிக மிக அருமையாக இருக்கும். சுபயோகம், அதாவது எல்லாருமே எல்லா யோகத்திலையுமே பிறக்க முடியாது. சுபமதி யோகம், நடுநிலை. வியாழக்கிழமைக்கு ரஸ்தம், சித்திரை, பூரட்டாதி, உத்திரட்டாதி ரொம்ப அருமையான ஒரு அமைப்பு. இந்த தத்த யோகம் இருக்கு. வியாழக்கிழமை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தா தத்த யோகம்தான், ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தா, இப்போ ரோஹிணியில் பிறந்தா மாமனுக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்க. வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் ஒரு கான் பிறந்தால் மாமனை தூக்கிவிடும், ஆதாரம் இருக்கு. வியாழக்கிழமை மிருசீர்ஷ நட்சத்திரம் வந்தாலும் மாமாவுக்கு அதாவது குடும்பத்தில் வந்து ஏதோ ஒரு இழப்பு கட்டாயமாக வரும். வியாழக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் வந்தால் அதுவுமே நாசத்தை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான். உத்தர நட்சத்திரம் அது வந்தாலும் அப்படி தான். சதய நட்சத்திரம் வந்தாலும் அழிக்கக்கூடியது. அழிக்கக்கூடியது என்றால் ஒரு காரியத்தை செஞ்சால் அழிஞ்சு போயிடும். ஒரு குழந்தை வந்தால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விகல்பங்கள் இதெல்லாம் வரும். வெள்ளிக்கிழமை அமிர்த யோகம். வெள்ளிக்கிழமை அஸ்வினி, பரணி, பூரம், ரேவதி நல்ல அமிர்த யோகம். சித்த யோகம் அனுஷம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, பூராடம், அதை தொடர்ந்து வரும் அடுத்த ஆறு நட்சத்திரங்கள். அப்போ உத்திராடம் ஒன்று, திருவோன் ரெண்டு, அவிட்ட மூணு, சதி நாலு, போட்டாதி அஞ்சு, உத்திரட்டாதி ஆறு. அப்போ சித்த யோகம் வந்து அந்த ஆறு நட்சத்திரத்துலேயும் வந்துடுது. அதில் வந்து எந்த காரியத்து வேணாலும் கொஞ்சம் சுமாராக பண்ணலாம். ஸ்ரீயோகம் நல்ல யோகம். வெள்ளிக்கிழமை மிருசீஷம், திருவாதிரை, புனர்பூஷம், பரணி, கிருத்திகை முதல் என அழிக்கக்கூடியது. வெள்ளிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் வந்தால் அதுவும் ஆகாது. பூச நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம், மக நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் இது வந்து அழிக்கக்கூடியது என்று சொல்ல வேண்டும். நல்ல காரியம் பண்ணக்கூடாது. இதில் குழந்தை பிறந்ததுன்னா முடிந்த அளவுக்கு ஒரு தெய்வ பூஜைகள் வழிபாடுகள் செய்வது மிகவும் நன்மை பயக்கும். அடுத்தபடியாக ஈஸ்வரப்பட்டம் வாங்கிய சனி பகவானுடைய கிழமையிலே அமிர்த யோகம் வரக்கூடியது. கிருத்திகை, ரோகிணி, சதயம், சுவாதி இதெல்லாம் வந்ததுன்னா அமிர்த யோகம், எந்த காரியம் செஞ்சாலும் வெற்றி கிடைக்கும். சுபயோகம் அஸ்வினி, பரணி, மிருகசீஷம், திருவாதிரை, பூஷம், மகம், விஷாகம், அடுத்து வரும் நட்சத்திரங்கள் அனுஷம், கேட்டை, மூலம், உத்திரம், அவிட்டம், திருவோணம், பூரட்டாதி, உத்திரட்டாதி ஆகும். மிருத்யு யோகா என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அழிக்க வல்லது சனிக்கிழமை புனர்பூஷ நட்சத்திரம், சனிக்கிழமை ஆயிலி நட்சத்திரம், சனிக்கிழமை பூர நட்சத்திரம், சனிக்கிழமை அஸ்த நட்சத்திரம், சனிக்கிழமை சித்திர நட்சத்திரம், சனிக்கிழமை பூராட நட்சத்திரம், சனிக்கிழமை உத்திராட நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் இதெல்லாம் வந்து அழிக்க வல்லது. இதில் ஒரு குழந்தை பிறந்தாலும் நீங்கள் கவனமாக அந்த குழந்தையை பார்த்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த விஷயத்தை போடுகிறேன். அடுத்தபடியாக நல்லதை தரும் நாள்கள், நல்லதை தரும் திதிகள். ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம் அல்லது மூல நட்சத்திரம் இவை பஞ்சமி அல்லது சப்தமியின் கூடினால் ரொம்ப மிக மிக அருமையாக இருக்கும். திங்கட்கிழமை மிருசீஷ நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், பஞ்சமி நட்சத்திரம், சப்தமி திதியாக இருந்தால் கூட அன்றைக்கி வந்து எந்த காரியமும் பண்ணாலும் நல்லாயிருக்கும், குழந்தை வந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். செவ்வாய்க்கிழமைக்கு அஸ்வினி நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் பஞ்சமி அல்லது சப்தமியுடன் கூடினால் மிக மிக 100% 1000% ஓகே, நல்லாயிருக்கும். புதன்கிழமை பூர நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், பஞ்சமி நட்சத்திரம், பஞ்சமி திதி அல்லது சப்தமி திதியுடன் கூடினால் கோடி நன்மை பயக்கும் என்று கூறப்படுகிறது. அப்போ நீங்கள் இதில் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் நல்லாவே வேலை செய்யும். வியாழக்கிழமை புனர்பூச நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், த்ரயோதசி திதி என்று ஒன்று உள்ளது, அதோடு சேர்ந்தால் மிக மிக கோடி தோஷம் இருந்தால் நிவர்த்தி. வெள்ளிக்கிழமை உத்தர நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம் பிரதமையில் பிறந்தாலும், சஷ்டியில் பிறந்தாலும், ஏகாதசி பிறந்தாலும் அது மிக மிக அருமையாக இருக்கும். எந்த காரியம் வேணாலும் அந்த அந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம்.
சனிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், அபிட்ட நட்சத்திரம், துருதிய திதி, சப்தமி திதி, துவாதசியுடன் கூடினால் எல்லா நன்மையும் பயக்கும். உங்கள் ஜாதகத்தில் இப்படி இருக்கிறதா என்று பார்த்துக்கொள்ளுங்கள். சுபயோகமானது எல்லா விதமான நன்மைகளையும், எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும், பாக்கியங்களையும், ஆடு மாடு வீடு காடு எது வேணாலும் கிடைக்கும். இருக்கிறத வச்சு கரெக்டாக நாம் பயன்படுத்திகிட்டு இருந்தோம்னா போதும், தானம் தேடி வரும். ஒரு நாளின் நட்சத்திரம் அமிர்த சித்த ஸ்ரீ சோபன அல்ல சுபயோகம் இவற்றால் குறிப்பிடப்பட்டால் அது எதிர்காலத்தை உத்தேசித்து செய்யும் காரியங்களை சிறப்பாக கொண்டு வரும். அது மென்மேலும் தொழிலை விருத்தி செய்ய உதவுவதுடன் எல்லா நன்மைகளையும் கொடுக்கும். ஒரு கல்யாணத்தை மேற்கூறிய யோகங்களை செய்தால் குழந்தை பாக்கியத்துடன் சுகமாக வாழ்வார். இப்போ ஜாதகம் இல்லாதவே வந்து எங்களுக்கு முகூர்த்தம் கொடுத்துங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நாளில் வந்து குறித்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது நல்ல பேர் கிடைக்கும். பிரயாணம் போகிறேன்னா வெளிநாடு போகிறேன் இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து இந்த தேதியில் வந்து நீங்கள் வந்து போய் அதாவது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டரில் நீங்கள் கொண்டு போகக்கூடிய ஒரு ஜாமான் ஏதோ வெளிநாட்டு போகிறதுக்கோ மற்றதுக்கோ எதுக்கோ கொண்டு போய் முன்னாடி நீங்கள் வந்து வச்சு போட்டு பண்ணிட்டீங்கன்னா நல்லா அதாவது வந்து இந்த குறிப்பிட்டுள்ள நட்சத்திரத்தில் பார்த்து வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். ஏன் பக்தியாக இருக்கிறவங்க பிரம்மச்சாரியாக இருக்கிறவங்க இந்த நாளில் வந்து ஒரு பூனலை வந்து மாற்றினாங்கன்னா ஆன்மீக உணர்வு மேலும் மேலும் அவருக்கு ஆர்வம் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி வந்து இந்த தினத்தில் வந்து படிப்பு கல்வி எந்த கல்வி வேணாலும் படிச்சிங்கன்னு சொன்னால் அவர்கள் மென்மேலும் முன்னேறி நல்ல படிப்பாளியாக சிறந்து விளங்குவார்கள். அதே மாதிரி வந்து விவசாயிகளுக்கு உங்கள் நிலத்தை உழுது பயிரிடுவதை மேற்கூறிய யோகங்களில் செய்தால் நான் சொல்லியிருக்கக்கூடிய யோகங்கள் இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு அதிகமான மகசூல் கிட்டும். இப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இன்னும் நிறையாக இருக்கிறது, இன்னும் மேலும் சிறப்பு வீடியோக்கள் வரும். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜெமினி அஸ்ட்ரோ தங்கவேல் வணக்கம். 96 26 33 7 556 அப்பாயின்மெண்ட் ஒன்லை ஜாதகம் பார்க்க. என்னை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2004 இந்திய அரசாங்கத்தால் பாராட்டு வாங்கப்பட்டவன். எத்தனையோ ஜோதிடத்திலே ஜெயித்திருக்கிறேன், அதாவது அது கணக்கில் இல்லை. ஆனால் அதுக்காக என்னை பற்றி பெருமையாக கூறணும், நான் வாங்கியிருக்கிறேன் சொல்கிறேன். இந்திய அரசாங்கத்தால் கௌரவிக்கப்பட்டிருக்கிறேன் 2004. ஆகவே உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.